கொஞ்சம் மாதங்களாகவே எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. முன்னே இருந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ண முடியல. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது, குவார்டர் லைஃப் க்ரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு மட்டும் இல்லை, 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள நிறைய இளைஞர்கள் இந்த ஒரு குவார்டர் லைஃப் க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற, தன்னோட லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியாத ஒரு மனநிலையில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, என்னோட லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு க்ரைசிஸான சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். பட் என்னோட லைஃப்பில் இந்த ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷன் தான் லைஃப்பை பற்றின உண்மையான ஒரு புரிதல்களையும், என்னோட லைஃப்பில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும், இது வரைக்கும் நான் நினச்சி கூட பார்க்காத விஷயங்களில் ஒரு சில சக்ஸஸையும் எனக்கு கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பொதுவாகவே மனுஷங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட பழக்க வழக்கங்கள் தான் அவங்களோட தினசரி வாழ்க்கையை டிரைவ் பண்ணி கொண்டு போகும். யாரெல்லாம் இந்த ஒரு க்ரைசிஸ் சார்ந்த விஷயங்களுக்கு பயப்படுறாங்களோ, அவங்க அவங்களோட வாழ்க்கையை இன்றைக்கி எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்களோ அதே போல் தான் நாளைக்கு வாழ்ந்துட்டுருப்பாங்க, நாளைக்கு எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்களோ அதே போல் தான் மறுநாள் மறுநாள் அப்படிங்கிற மாதிரி தினசரி ஒரே மாதிரியான சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க அவங்களோட லைஃப்பை தினசரி ஒரே மாதிரி பார்க்குறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. நேற்று எப்படி இந்த உலகத்தை பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்துட்ருப்பாங்க, இன்றைக்கி எப்படி பார்க்குறாங்களோ அதே போல் தான் நாளைக்கு பார்த்துட்ருப்பாங்க. இந்த லைஃப்பில் நமக்கு வேறு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்க செய்யுது, அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சிந்தனைகள் துளி கூட டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் எப்போ உங்களோட சிந்தனைகளை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி வச்சுருக்கீங்களோ, அது வரைக்கும் உங்களோட லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்தில் 365 நாள்னா நீங்கள் ஒரு நாள் எப்படி வாழ்கிறீங்களோ அதே வாழ்க்கை முறையை தான் 365 நாளும் வாழ போகிறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரே மாதிரியான வேலை இருக்கும், ஒரே மாதிரியான நண்பர்கள் இருப்பாங்க, ஒரே மாதிரி நீங்கள் என்ன ரொட்டீன் பண்ணுறீங்களோ தினசரி அதையே தான் பண்ணுவீங்க. பட் இதனால் எனக்கு என்ன பிரச்சனை, என்னோடய லைஃப் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, இது உங்களை ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டுரும். தினசரி ஒரே மாதிரியான விஷயங்களை நாம் பண்ணும்போது அந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம லைஃப்பில் நாம் என்ன சாதித்தோம் அப்படிங்கிற ஏதோ ஒரு கேள்வியை, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்குள்ளே எழுப்பும்போது, நமக்கான பதில் கிடைக்காத தருணத்தில் நம்ம மனசு அதிகமாக வலிக்க ஆரம்பிக்கும். அந்த தருணத்தில் உங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு சத்தியமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட லைஃப்பை க்வெஸ்டின் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ உங்களோட லைஃப்பை க்வெஸ்டின் பண்ணுறீங்களோ, உங்களோட லைஃப்பில் நீங்கள் செஞ்சுட்டு வந்த விஷயங்களை க்வெஸ்டின் பண்ணுறீங்களோ, அதோட ஃபவுண்டேஷன்ஸை நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. நாம் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளோட லைஃப்பில் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு இதுதான் காரணமாக இருந்துகிட்ருக்கு, ஸோ இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நான் இந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு மாதிரியான மாற்றம் என்னோடய லைஃப்பில் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இத்தனை நாள் நான் பண்ணனாலும் இனிமே ஏதோ ஒரு மாற்றத்தை என்னோடய லைஃப்பில் கொண்டு வரணும். ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை லூப்புக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டு தவிக்காமல் என்னோடய லைஃப்பில் புதுவிதமான டைரக்ஷன்கள், புதுவிதமான பாட்சி தேடி நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை நீங்கள் க்வெஸ்டின் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த க்வெஸ்டின்ஸுமே கேட்காததுனால தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி உங்களோட லைஃப்பை பற்றின க்வெஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சீங்க அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிங்க. உங்களோட பாஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் க்வெஸ்டின் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ க்வெஸ்டின் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆன்சர்ஸை உங்களோட பிரைன் கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களோட பிரைன் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போ அந்த விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ கண்டிப்பாக அது ஒரு புது டைரக்ஷனை, புது பாத்தை, புது கேட்பவை உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வைக்கும். உங்களோட ஜாப் சார்ந்த கேள்விகளை கேளுங்க, உங்களோட தொழில் சார்ந்த கேள்விகளை கேளுங்க, மெயினாக உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான கேள்விகளை கட்டாயம் கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி அப்படிங்கிறது தான் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களை சிந்திக்க வைக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்ரைசிஸில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விகளை கேளுங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்க செய்யும். இந்த ஒரு க்ரைசிஸை பார்த்து நாம் பயப்படுறதுனால நம்ம லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக நாம் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த ஒரு நிலையிலிருந்து நம்மளால் வெளிவந்து லைஃப்பில் ஒரு தன்னிகரற்ற ஒரு பர்சனாக நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.